சென்னையை சேர்ந்த சாமிநாதன் முத்தழகு தம்பதியின் ஒரே மகளான செல்வி மகாலட்சுமிக்கும், அதே ஊரைச் சேர்ந்த ராமநாதன் சரஸ்வதி தம்பதியின் ஒரே மகளான செல்வன் பாஸ்கருக்கும் வரும் சனிக்கிழமை நிச்சயம் முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். சட்டை மாத்திக்கலாமே. ஹலோ, எவன்டாது? எவன்டாதா சார், நீங்களா? என்னையா பண்றீங்க? போய் ரெண்டு மணி நேரம் ஆச்சு. நிச்சயதார்த்தம் இப்ப முடிய போகுது. அவனை தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேருங்க ஐயா. ஐயா போன் பண்ணிட்டாரு. எந்திரி. என்னது? ஒரு பத்து நிமிஷம் சார். பத்து நிமிஷம் கொஞ்சம் டீசெண்டா சொல்லப்படாது. எந்திரி, அதெல்லாம் முடியாது. அச்சம் என்பது மட கடமை ஆறு ஏதோ ஒன்று. இன்ஸ்பெக்டர் லேசா பயம் வந்துருச்சுறேன். எப்படி சொல்ற பாட்டு அவர் இஷ்டத்துக்கு பாடுறாரு. ஐயா, நைட் ரவுண்ட்ஸ் போகணும், அப்படியே பார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற இருக்குது. வயிறு சரியில்லை, இன்னைக்கு ரவுண்ட்ஸ் போகலையா? ஏல சார், அந்த கந்து வெட்டியை போட்ட மாதிரி, அந்த இபி ஆஃபீஸ்காரனை போட்ட மாதிரி என்னையும் போட்டுருவானோ? என்ன சார் பயமா இருக்கா? ஹே, யாரை பார்த்து என்ன கேள்வியில் கேட்க? சும்மா ஒரு சேஃப்டிக்கு கேட்டு வச்சேன். சார், நீங்களே பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு இல்லாத சேஃப்டியா வெட்டியா எதுக்கு சார் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? அருமையான கேள்வி. எதுக்கு தெரியுமா? போட்டுருவோம் போட்டுருவோம், நல்லா இருந்து என்ன நடக்குங்கிறத பாருங்களேன் சார். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி சார், எல்லாருக்கும் பிரியாணி சொல்லுமா? சொல்லலாம் சார். சார், நேத்து அந்த கந்து வட்டி கூட கடைசியா பிரியாணி தான் சார் சாப்பிட்டாரு. எல்லாருக்கும் புரோட்டாவும் பாயும் சொல்லி சார். ஏன் சார் கடைசி ஆசைப்பட்டீங்க? பிரியாணியை சாப்பிட்டே போங்க சார். கடைசியாவா? எனக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. போடும் வாசல்ல ஒரு சென்ட்ரி, உள்ள ஒரு எஸ்ஐ, ஒரு ஏட்டு, ரெண்டு கான்ஸ்டபிள், நீ ஒருத்தன், ஓம் பையில சாவி. இதையெல்லாம் தாண்டி ஒருவன் வந்து என்னை கொண்டு விட முடியுமா? சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. இது எப்படி இருக்கு? சரியான தத்தியா இருக்கா? அவன் வந்தாலும் தப்பிச்சு போக முடியாத மாதிரி அவரே லாக்அப்ல பூட்டிட்டு எப்படி படுத்து கிடக்குறாரு பாரு. சார், கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா படுங்க சார். ஏம்ல லாக்கப் பேர வாசலுக்கு நேரா இருக்கு, இருட்டுல கூட எய்ம் பார்த்து சுரதுல மண்ணே சார். கொஞ்சம் ஓரமா படுங்க. இப்ப பாரு, இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சார். இப்போ டிக்கி வேற பெருசா வச்சிருக்கீங்க, உள்ள உள்ள போங்க சார். டிக்கி ஏம்ல பாக்க? இது ஓகேவா? இப்ப ஓகே. ஷபா, மணி என்ன? அது டிக்கு டிக்குங்குது எனக்கு, பக்கு பக்குங்குது. ஐயோ, வந்துருவானோ சார். அறிவு இருக்காயா உனக்கு? இந்த சத்தத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல உனக்கு நிக்க வேற இடம் இல்ல. போய் அந்த ஆளை கட்டிக்கிட்டு படுத்துக்க, உன்னையும் சேர்த்து போடட்டும். ஓடுதா கடிகாரம்? அது 12 ஆக போகுது. இந்த லாக்கப்புல எப்படிதான் கிடக்கானுங்களோ. 12 ஆக போகுது.
தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர் கொலை நடந்து வருகிறது. கடந்த திங்கள் அன்று மின்சார வாரிய அலுவலக அதிகாரி நடைபயிற்சியின் போது கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை அன்று கந்துவட்டி மகாலிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் நேற்று காவல் நிலையத்திலேயே வைத்து இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலைகள் நடப்பதற்கு தான் தான் காரணம் என்றும், இதற்காக மொட்டை போட்ட வாலிபர் ஒருவரை நியமித்ததாகவும், அவன் தான் இந்த கொலைகளை செய்ததாகவும் பாஸ்கர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாத்தியா வர சொல்லுங்க. என்னடா பைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி ரஃப்பா இருக்காங்க. நல்லா ஊத்துப்பாரு, பழைய ரேகா மாதிரி இல்ல, சாஃப்ட் கேரக்டரா தான் பார்க்கணும். ரேகா நடிச்ச எல்லா படத்துலயும் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் மேடம், காலேஜ் கேர்ள் மர்டர்ல அந்த பொலிட்டிஷியன் பையனை அரெஸ்ட் பண்ணமே, அது விஷயமா? என்ன உள்ள டார்க் ரூம்ல போட்டு லத்திய கால்ல கட்டி ரவுண்ட் கட்டி மிதிங்க, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு ஒன்னா வெளியேறனா உண்மை ஒத்துக்க போறான். யாரா இருந்தா என்னையா கொலை கேஸ்ல மாட்டிருக்கான் ஒத்துக்கறானா பாரு, இல்ல வெளியில கூட்டிட்டு போய் தப்பிக்க விட்டு என்கவுண்டர் பண்ணிடுங்க. உன் பேர் என்ன? பாஸ்கர் மேடம். கோச்சடையாம். உண்மையான பேர் என்ன? அண்ணன் சுப்பையா மேடம். உங்க அண்ணன் பேர கேக்கல, உன் பேர் என்ன? என் பேர் தான் மேடம் அண்ணன் சுப்பையா. என்னது? இல்ல தம்பி ராமையான் இருக்கும்போது அண்ணன் சுப்பையான் இருக்க கூடாத மேடம். சாரி சார். சொல்லு கொலையாளிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு எனக்கு மனசு இல்ல மேடம், தற்கொலை பண்ணிக்கணும் தோணுச்சு. போதையில நான் அந்த கில்லர் கிட்ட வளர்னதெல்லாம் அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி 3 கொலை பண்ணிட்டான் மேடம். உன்னோட லிஸ்ட்ல இந்த 3 பேர் மட்டும் தானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? டேய் இன்னும் 3 பேர் இருக்காங்க சொல்றா. 3 பேர் மட்டும் தான் மேடம், வேற யார் பேர் என்ன சொல்ல மேடம்? பிரபாகர் மேடம், இவங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேச வச்சிட்டு நம்ம எஸ்ஐடி பில்டிங் கூட்டிட்டு வாங்க, வேற மாதிரி விசாரிக்கணும். எஸ்ஐடினா லேடிஸ் காலேஜ் கூட்டி போறாங்க போ. லேடிஸ் காலேஜ்? ஹலோ, எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், வாங்க. டேய் லிஸ்ட்ல இருக்க மத்த 3 பேர் ஏன்டா மறச்ச? எதுக்கு 3 பேர் சொன்னதுக்கு எப்படி அலக்கடிக்கறாங்க பாத்தல்ல? எப்படியும் அந்த 3 பேரும் அவன் போட்டு தள்ள தான் போறான் கன்ஃபார்ம். எதுக்கு நான் அதை சொல்லி 6 பேர் கொலைக்கு நான் காரணமாகணும்? இங்க பாரா, எனக்கு முக்கியம் நீ, நான், என் மகா, அவ்வளவுதான். எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன எஃப்எம்ல நீங்க நான் ராஜா சார்னு பேசுவானே அவன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சார் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சார் இருங்க இருங்க இருங்க, கொலை பண்ணி பேசுவாங்க. சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரையும் வீடு வேணும்னா இமிடியேட்டா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். இது என்னோட இமெயில் ஐடி, என்னோட ட்விட்டர் ஐடி, ஈவன் காலர் ஐடி முத கொண்டு இருக்கு. தம்பி இதை கொஞ்சம் ஜூம் அப்பா, ஒழுங்கா வந்து சரண் அடைஞ்சிடு. தமிழ்நாடு போலீஸோட சும்மா இருக்காதுடா, மாட்டினா உனக்கு சங்குதான். தயவு செஞ்சு இதை கட் பண்ணாம அப்படியே போடுங்க. இதை பார்த்தாவது வந்து சரண் அடைஞ்சு என்னை காப்பாத்திட்டோம். பிளீஸ் பிரஸ் மீட் ஓவர், வா தலைங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. சார் ஒரு நிமிஷம், நான் கல்யாண படிக்கு வர பொண்ணு வந்திருக்கேன் சார், நான் போய் பேச வந்துடுறேன் சார், ப்ளீஸ். மற்றவங்களை விட நான் சொல்றத நீ நம்புறியா இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில் என்ன பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கல மகா? என்னமோ தெரியல, இப்போதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தைரியமா இரு, நான் உன்னை நம்புறேன் மகா. இது போதும்.